ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ராஜா. நான் ராணிங்களா? மகாராணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து இப்ப என்னோட சொந்த ஊருக்காக நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். இவை இம்சை இனிமே தங்க முடியாதப்பா. அம்மா பேச்சு வந்து இப்ப நம்ம வந்து ஊருக்கு வந்து நாங்க போயிட்டு இருக்கோம். இப்ப எங்க ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஊருக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் வெளியில உறவினர்கள் எல்லாம் சந்திச்சுட்டு இன்னைக்கு சாய் சிவத்து பேசுதே இப்படி எழுப்பிவிட்ட போயிரு, அது நமக்கு ரொம்ப நல்லது. சரி ஓகே, சாய் சிவ போலாம் ஊருக்கு. ஊர்ல போய் யார பாக்க போறோம்? கிளம்பி போயிட்டு இருக்கோம். அது இல்லாம வந்து இப்ப ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தங்க ஃபங்க்ஷன் ஒண்ணு இருந்தது, அதுக்கு வந்து நம்மளால போக முடியல. வெளியில எங்கேயே நம்ம இருந்தோம். பாப்பாக்கு வந்து எல்லாம் வந்து பண்ணிருந்தாங்க. இப்ப இருக்க சூழ்நிலை என்ன, இப்ப இன்னும் சொல்ல போனா ஒரு சில ஊர்ல வந்து மொய் செய்யல அப்படின்னா வந்து நான் செஞ்ச மொழியை திருப்பி வைக்கிறேன்னா சட்டையை புடிச்சு கேக்குறாங்க. இல்ல, அது உரிமை தான், கடமை. செஞ்ச மொழியை நம்ம செஞ்சிடணும். அதனால எங்க சிச்சுவேஷன் அப்படியே, சூழ்நிலை அப்படியே, பாப்பா உடம்பு சரியில்லை, நான் உடம்பு, அதுக்காக இவங்க கேட்கலாம் கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய நம்ம செய்யணும் இல்ல, நம்மளோட இதுக்கு நம்ம செய்யணும். அப்படி என்னால போக முடியல. அதனால இப்ப போறோம். ரொம்ப நாள் ஆச்சு, ரூபி சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு போறோம். போகும்போது அப்படியே அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அப்படியே செஞ்சிடலாம். நான் அடுத்த விசேஷம் வர்றதுக்கு இன்னும் பல வருஷம் கூட ஆகலாம். கண்டிப்பா அதனால நம்ம செய்யறத செஞ்சிடலாம். அதான் நிறைய பேர் ஒரு கொஸ்டின், ஒரு ரெண்டு மூணு வீடியோ எங்கள் அப்பா வச்சு போட்டிருக்கோம். பழைய வீடியோல எல்லாம் இருப்பாரு, ஃபுல் வீடியோலாம் இருக்காரு நிறைய வீடியோல. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ நல்ல வியூஸ் போச்சு. அதில் என்ன கொஸ்டின்னா, ஒரு 200 கமெண்ட் வந்துருந்துருக்கும். அதில் ஒரு 10 கமெண்ட்ஸ் இல்லைனாலும், இது என்ன வாடகை அப்பாயா, நடிக்கிறதுக்கு எவ்வளோ காசு கொடுத்தீங்க, இந்த மாதிரியெல்லாம் நடிக்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி கொஸ்டினை கேட்குறப்பவே, என்னடா அப்பாவை போயிட்டு பாடம் கேட்பேன் இப்படி யாராவது கேட்க முடியாது. பாப்பா போய் தாத்தான்னு தானே சொல்கிறான். எவ்வளோ கதட்டமாக இருக்குது தெரியுமா? செய்து இந்த மாதிரியெல்லாம் கேட்காதீங்க. சரி, எனக்கும் அவருக்கு தான் இது இல்லைன்னா பாப்பா போய் வேற யாரையாவது தாத்தானு கூப்பிடுமா? சொந்த தாத்தா பார்த்தா தாத்தானும் கூப்பிடுவாங்க உரிமை எடுத்து. சொல்றவங்க ஆயிரம் பேர் சுற்றி இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா இந்த கொஸ்டினுக்கெல்லாம் விளக்கத்தோட தான் இன்றைக்கி போயிட்டு இருக்கோம். ஊருக்கு ரொம்ப நாள் ஆச்சு சொன்ன மாதிரி. அப்பாவும் பார்த்து, எங்கள் அத்தை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து ஊரில் எனக்கு ரொம்ப நாள் ஆகுது. எட்டு மாதம் ஆகுது, ஏழு எட்டு மாதம் இருக்கும். என்ன பண்ணுறது, அதனால போய் காட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். இன்னும் என்னென்ன போகிறோம், யாரை யாரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். The next day. இப்போ நம்ம எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். ஊர்ல தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நாங்க என்ன பண்ணனும்? எங்க ஊரு வந்து திருச்சிக்கு நாங்க வந்தாச்சு. ரொம்ப நாளாச்சு ஊருக்கெல்லாம் வந்து. அப்படிங்களா? ரொம்ப அதுலயே வந்துட்டோம். நைட் டிராவல் பண்ணி சென்னை, அதுக்கப்புறம் நேரா சென்னை போயிட்டு சென்னையில இருந்து நைட் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கோம். விடிஞ்சிருச்சு. இவர் பாத்தீங்கன்னா செம்ம தூக்கம் தூங்குறானா. இவங்களைதான் நம்ம எழுப்ப போறோம். ஊரு நாளே பாத்தீங்கன்னா சாமி பாட்டு அந்த உடல் காலையிலயே ஓடி, அது ஒரு வேளை எங்களை எழுப்பி விட்டுருச்சு. அந்த இதுலயுமே இவர் தூங்கிட்டு இருக்காரு. இப்ப 7 மணிக்கு அப்படி இல்லைன்னா போய் மாமா தெரிஞ்சிருச்சு எந்திரிங்க. குட் மார்னிங் எந்திரி எந்திரி எந்திரி. ஆடி மாசம் எப்படி காத்தடிக்குது ஊருக்குள்ள? என்ன பொழப்பு. நைட் எத்தனை மணிக்கு வந்தா? 1.5 மணி இருக்குமா? ரெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதே திருப்பூரா இருந்தா 10 மணி வர தூங்கி இருப்போம். இப்ப 7 ஆகுது. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. அருபி மாமா, ஊருக்கு வந்து மேக்கப் எல்லாம் பயங்கரமா இருக்குது. புது சாரியா? கொஞ்சம் கிராமத்து ஃபீலே வந்து தனி ஊருதா இருக்கும். காலையில பார்த்தா கோழி அங்கேயும் கத்திட்டு அது பாட்டு மேஞ்சிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து நிறைய கோழி வளர்த்துருந்தாங்க. ஒவ்வொருப்போ ஒவ்வொரு நாளும் வந்து வளர்ப்பு கோழி இவங்க அடிச்சடிச்சு எல்லாம் சாப்பிட்டுருந்து கடையில் போய் வாங்குறது இவங்களே வளர்த்து வந்து அடிச்சிடறாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். நாட்டுக்கோழி கிடைக்கிறது இங்கே நல்லா இருக்கும். நான் உங்களுடைய
சாய்சகா வரேன்னு சொன்னிச்சு. சாய்சகா வந்து கொஞ்சம் அங்க ஆயா வீட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் சாய்சகா கூப்பிட்டு வரேன். ரைட் விடு. சாய்சகா அவங்க ஆயா வீட்ல இருந்தா நான் இங்க வர மாட்டேன்னு அட முடிப்பாடா. ஆமா ஆயா மேல அவ்வளவு பாசம். நீயும் உங்க ஆயா மேல பாசம் இருந்தியா? இருந்தேன். ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க மாதிரி வந்து தூக்கி தைரியமா வந்து இது பண்றது அதெல்லாம் வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அவங்க அப்பையிலேருந்தே இப்படி பண்ணதால ஒரு இதாக இருக்குது. இவெல்லாம் அப்படி தான் சின்ன பிள்ளை செம்ம சேட்டை பண்ணிட்டு இருப்பான். இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கா? ஆமா தான்டா, சேட்டை பண்ணுவோம் தானே. புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். என்ன செடின்னு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆனால் இது என்ன முள்ளு கத்தாயில் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அதோட செடி. ஒரு இடத்துல கிடச்சி அதை வாங்கி எங்கள் அத்தை வச்சாங்க. நான் ஒரு 8-9 மாதம் வரதுக்கு முன்னாடி சின்னதாக இருந்துச்சு. இப்போ இது இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு. நம்ம என்ன நினைப்போம், என்னடா இதெல்லாம் ஃபாரினில் மட்டும்தான் வளருன்னு இல்லை, நம்ம இந்த கிராமத்து மண்ணுக்கும் இது வளரும். நல்லா வளர்ந்துருச்சு பாருங்களேன். இன்னும் இதை நம்ம இதோட கட் பண்ணி அடுத்த மண்ணில் பதிய வச்சாலும் அதுவுமே தொடர்ந்து வளரும். ஆனால் இது எப்போ சீசனில் காய் காய்க்குன்னு ஃபோன் பண்ணி எங்கள் அத்தையில கேட்டுட்டு ஒரு நாள் வந்து அதையும் வீடியோ எடுக்கணும். ஆனால் ஒரு 4 பழம் காய்ச்சாலுமே வெளியே எவ்வளோ 100 ரூபா கொடுத்து ஒரு பழம் வாங்கி சாப்பிடும். அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறேன். ஒருத்தங்களுக்கு செய்முறை வந்து சொந்த சித்தப்பா தான் செய்முறை வந்து செய்யாம விட்டுட்டோம். அன்னைக்கு நம்ம வந்து மலேசியாவில இருந்தோம். அப்பதான் அவங்க கெடா வெட்டி விசேஷம் எல்லாம் பண்ணினாங்க. அன்னைக்கு நாங்க போக முடியல. அதனால இப்ப ஊருக்கு வந்துட்டு காலையில பார்த்தா சாப்பிட்டோம் மீன் குழம்பு நல்லா இருந்துச்சா? இப்ப நம்ம பழம் எல்லாம் வாங்கிருக்கோம். தட்டு இருக்கு. இன்னும் போயிட்டு இந்த பொட்டுக்கல்ல கொஞ்சம் சக்கரை அது முறைப்படி வைக்கணுமா, அதை மட்டும் வாங்கிட்டு தீனி எல்லாம் வாங்கிட்டு நம்ம கிளம்ப போறோம். ரோடு வந்துட்டா மாட்டு வண்டியில போறோம். நம்ம ஆடவே தேவையில்ல, அதுவே டிண்டக்கு ஆடுது. ஆனா இந்த ஏரியா எனக்கு பிடிச்சதே எங்க ஊர்ல இது மட்டும் தான். எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் இருக்கும் மேக்சிமம். ஐயோ ஆரம்பிச்சுட்டாண்டா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போறோம், நான் போயிட்டு அப்படின்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபாரஸ்ட் எண்டு வந்துட்டோம். ஒவ்வொரு ஊருக்கு வந்து ஒரு எல்லா கோவில் அந்த மாதிரி ஒரு இடத்துல மரத்திலயோ ஒரு இதுலயோ வந்து வச்சிருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஃபாரஸ்ட வந்து நம்ம தாண்டி வந்தோம்னா அந்த காட்டு கோவில் இருக்குது. நல்லா இருக்கலாம். ஒரு படம் தெரியல, எந்த ரோடுதான் போகணும் தெரியல. நேராவே வந்துட சொல்லிட்டாரு. Thank you.
1 hour later. Hi. Bye, sir, Baji. Bye, bye. என்ன ராஜு குட்டி அப்படி என்ன வந்திருப்பாப்பா.